அவர் ஒரு மில்லியனர் பா அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டாலே ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு மைண்டுக்கு வர்றது அந்த பர்சன் எங்கேயாச்சும் நல்லா படிச்சு நல்ல காலேஜ்ல இருந்து பெரிய வேலைக்கு போயிருப்பாரு, அப்படி இல்லைன்னா ஒரு ரிச்சான ஃபேமிலில இருந்து வந்திருப்பாருப்பா. அதனாலதான் அவங்களாம் மில்லியனரா இருக்காங்க அப்படின்ற ஒரு யோசனை இருக்கும். பட் மில்லியனர் சக்சஸ் ஹேபிட்ஸ் அப்படின்ற புக்கோட ஆத்தர் டீன் கிராசியோசி சொல்றது எல்லாம் ஒரு பர்சன் ஒரு மில்லியனரோ பில்லியனரோ ஆகிறதுக்கு காரணம் அவங்களோட மைண்ட் செட் தானே தவிர அவங்களோட பேக்ரவுண்ட்க்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லைன்றதான். ரொம்ப ஷார்ட்டா நாலு லெசன்ல அந்த மைண்ட் செட்டை ரொம்ப சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. உங்களோட லைஃப்ல கோல்ஸ் ஆல்ரெடி இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதை பத்தி நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். உங்களோட கோல்ஸ் ஆல்ரெடி செட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா இந்த கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு, அதாவது சக்சஸ்ஃபுல்லா அச்சீவ் பண்றதுக்கு 7 why questions கேட்கணும்னு சொல்றாரு.